ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி. இந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பனி மூட்டம். அதாவது குளிர்காலத்தில் நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நிறையவே பார்க்க முடியும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது டெல்லியோட தற்பொழுது சூழ்நிலை. தீபாவளி முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் டெல்லியோட காற்று நச்சுத்தன்மை அதிகமாக கலக்கப்பட்டதாகவும் அந்த காற்று மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கதாகவும் நியூஸில் நிறையவே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த ரெண்டு படமும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் டெல்லியோட காற்று மாசுபட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடல் நலத்திற்கு ரொம்ப கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அது ஏன் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு காற்று மாசுபடுதல் அப்படின்னா என்ன, என்னென்ன பொருள் காற்றுல கலந்தால் நம்மளோட காற்று சுவாசிக்கிறதுக்கும் நம்ம மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்றதையும் அது எந்த அளவுக்கு இருந்தால் நல்லது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் என்னோட பழைய வீடியோவில் காற்றுல ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான் இதெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இது இல்லாமல் நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஓசோன், அப்புறம் சின்ன சின்ன பார்ட்டிக்கல் அதோட டயாமீட்டர் 10 மைக்ரோமீட்டருக்கும் கம்மியான உள்ள பொருள் ஆட் ஆச்சு அப்படின்னா அந்த காற்று மாசுபட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் போய் காற்றுல கலந்துச்சுன்னா அந்த காற்று நல்ல காற்று கிடையாது. அதை நம்ம சுவாசிக்கிறதுனால ஒரு நல்ல லைஃப் நம்மளால் வாழவே முடியாது. யாருங்க இந்த காற்றுல இப்படி போய் இந்த பொருள்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அது வேறு யாரும் இல்லை, அது நம்மளே தான். நம்ம தான் நல்ல காற்றை அசுத்தப்படுத்திடுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நம்ம எந்தெந்த ரூபத்தில் இந்த காற்றை நம்ம மாசுபடுத்துகிறோம் அப்படின்றதையும் இந்த படத்துலேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற எரிபொருள்லேருந்து வெளியில் வர பொருளாக இருக்கட்டும், இல்லை ஓட்டுற வண்டியிலேருந்து பெட்ரோல்லேருந்து வெளியில் வர புகையாக இருக்கட்டும், அப்புறம் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் சொல்லிட்டு நம்ம அங்கங்கே இண்டஸ்ட்ரீஸ் கட்டி வச்சு நிறைய இடத்துலேருந்து அதுலேருந்து வெளியில் போய் புகையாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே காற்றுல கலந்து தான் நம்மளுக்கு நல்ல காற்று எல்லாமே அசுத்தமாக மாறுது. இது கூட சேர்ந்து நேச்சுரலாக வல்கனோலேருந்து வெடித்து அதுலேருந்து வர சல்ஃபரும் காற்றுல போய் தான் ஆட் ஆகுது. அதுவுமே நம்மளுக்கு ஒரு நச்சுத்தன்மையை அதிகப்படுத்திட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அது எந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு நல்லது இல்லை அப்படின்றதுக்கு அந்தந்த நாட்டில் இருக்கிற என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் படி ஒரு அளவுகோல் வகுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, அவங்க அவங்களோட ஏர் குவாலிட்டி ஸ்டேஷன் மூலமாக அவங்க மானிட்டர் பண்ணப்பட்டு குவாலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லப்படுற இந்த வரையறை மூலமாக அவங்க மெஷர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க மாதிரி 0 to 50 இருந்துச்சுன்னா அந்த காற்று சுத்தமான காற்று, அதை நம்ம சுவாசிக்கலாம் அப்படின்றது அர்த்தம். அதனால் எந்தவித பாதிப்பும் நம்மளுக்கு இல்லைன்னு அர்த்தம். 50 to 100 இருந்துச்சு அப்படின்னா அந்த காற்று மாடரேட்டான காற்று, அதில் பொல்யூஷன் இருக்கும், இருந்தாலும் அது ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட மக்களுக்கு தான் வந்து பிரச்சனை கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ 101 to 150 இருந்துச்சுனாலே அது அன்ஹெல்தி தான். அது பர்டிகுலர் குரூப் பீப்புளுக்கு வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு காற்றுன்னு அர்த்தம். 151 to 200 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அன்ஹெல்தி. நம்ம அதை இந்த காற்றெல்லாம் சுவாசிக்கவே கூடாது, அதில் நிறைய நச்சுத்தன்மை கலந்துருக்குன்னு அர்த்தம். அப்படி சுவாசித்தோம்னா நம்மளோட உடம்புக்கு நம்ம நிறைய தீங்கு விளைவிச்சுக்கிறோம்னு அர்த்தம். இதனால் நம்மளுக்கு நிறைய ரெஸ்பிரேஷன் சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறையவே வரும். ஸோ 200 இருந்துச்சுனாலே அது 200 போய் 300 போச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தி, அப்புறம் ரொம்ப டேஞ்சரஸான காற்றுன்னு அர்த்தம். அதை கண்டிப்பாக யாரும் சுவாசிக்கவே கூடாது. சுவாசித்தாலே கண்டிப்பாக நம்மளுக்கு மரணம் கண்டிப்பாக நிச்சயம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி காற்று சுத்தமாக இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நம்ம வரையறுத்து தான் போட்டிருக்கோம். அதன்படி தான் உலகத்தில் இருக்க எல்லா நாடுமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அதன்படி தான் இப்போது நம்ம டெல்லியில் இருக்கிற காற்றும் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணி சொல்கிறோம். தைவானில் நான் இருக்கிற ரீஜனை சுற்றியுமே இண்டஸ்ட்ரீஸ் தான். இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருந்தாலும் இங்கே இருக்கிற காற்றோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோன்னா வெறும் 51 to 100 தான் இருக்குது. அதாவது மாடரேட்டான பொல்யூஷன் உள்ள காற்றாக தான் இருக்குது. தைவானில் நிறைய சிட்டிஸில் சயின்ஸ் பார்க் இருக்குது. நிறைய சயின்ஸ் பார்க் இருந்தாலும் இங்கே இருக்கிற காற்று நல்ல காற்றாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு மாடரேட்டாகவும் மேக்ஸிமம் நல்ல காற்றாக தான் இருக்குது. எக்ஸப்ட் கௌஷாங், கௌஷாங்கில் மட்டும்தான் அன்ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ மூலமாக சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக நம்ம எப்படி காற்றை பொல்யூட் பண்ணுறோம், அது என்னென்ன பொல்யூட்டன்ட் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. அதை எந்த அளவுக்கு உள்ள அளக்குறாங்க, அது எவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்றதையும் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கமெண்ட்டில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் யுவர்ஸ் மணி. பை பை.